அன்பான மாணவ செல்வங்களுக்கு இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நான் உங்களோடு கலந்துரையாட இருப்பது எமது சுற்றாடல் சார் செயற்பாடுகள் பாடத்தில் தரம் 4-5 பாடத்தில் நாம் இலங்கையர் எனும் பாடத்தினூடாக அடையாளப்படுத்தப்படும் எமது நாட்டினுடைய சின்னங்கள் அல்லது அடையாளங்கள் என போற்றப்படும் தேசிய கொடியினுடைய அம்சங்களை பற்றி கலந்துரையாட இணைந்துள்ளோம். அந்த வகையில் தேசிய கொடியை எமது நாட்டினுடைய தேசிய கொடியை முதலாவதாக அறிமுகப்படுத்தியவர் டிஎஸ் சேனாநாயக்க. 1952 எங்களுடைய நாட்டினுடைய பாராளுமன்றத்தில் டிஎஸ் சேனாநாயக்க அவர்கள் கையளித்தார். அதன் பிறகு அதில் சில வடிவமைப்புகள் மேற்கொண்டு இன்றைய தேசிய கொடி காணப்படுகின்றது. இப்போது நாம் தேசிய கொடியை பார்வையிடுவோம். ஆம் மாணவர்களே, இதோ உங்களுக்கான தேசிய கொடி இங்கே காட்சியளிக்கின்றது. இதுவே எங்களுடைய நாட்டினுடைய தேசிய கொடியாகும். இங்கு ஒவ்வொரு நிறங்களை பற்றி இப்போது பார்ப்போம். அதில் முதலாவதாக அதிகமாக காணப்படும் நிறமாக காவி நிறம் காணப்படுகின்றது. அதனையொட்டி மேலே பார்ப்போமானால் சுற்றி அந்த தேசிய கொடியில் மஞ்சள் நிறம் காணப்படுகின்றது. அடுத்ததாக பச்சை நிற கீலம் ஒன்று காணப்படுகின்றது. அடுத்ததாக செம்மஞ்சள் நிற கீலம் ஒன்று காணப்படுகின்றது. சிவப்பு நிறத்தை சுற்றி அதன் நடுவில் வாளேந்திய சிங்கம் ஒன்று காணப்படுகின்றது. அதனோடு 4 அரச இலைகள் காணப்படுகின்றது. இப்போது நாங்கள் இந்த ஒவ்வொரு விடயமும் எண்ணத்தை குறிக்கின்றது அப்படி என்று நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக காவி நிறம் அல்லது சிவப்பு நிறத்தை எடுத்துக்கொண்டால் அதிகமாக இருப்பது அது. ஆகவே இலங்கையினுடைய சனத்தொகையில் பெரும்பான்மையாக வாழ்கின்றவர்கள் சிங்களவர்கள். ஆகவே சிங்களவர்களை குறிக்கின்றது. அடுத்ததாக சுற்றியுள்ள மஞ்சள் நிறத்தை எடுத்துக்கொண்டோமானால் தேசிய ஒற்றுமையை குறிக்கின்றது. இதற்கு காரணம் எங்களுடைய நாடான இலங்கையில் பல்லின மக்கள் வாழ்கின்றமை உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆகவே இந்த பல்லின மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்வதையே இந்த மஞ்சள் நிறம் குறிக்கின்றது. அடுத்ததாக பச்சை நிற கீலத்தை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய சகோதர மொழித்துவ சகோதரர்கள் முஸ்லிம் சகோதரர்களை குறிக்கின்றது. அதே போல செம்மஞ்சள் நிற கீலத்தை எடுத்துக்கொண்டால் அது எங்களுடைய தமிழர்களை குறிக்கின்றது. அடுத்ததாக நாம் பார்ப்போமானால் வாளேந்திய சிங்கம். இதில் நாங்கள் 3 பிரிவுகளை பார்க்க வேண்டும் மாணவர்களே. இங்கு தலைப்பகுதி, சிங்கத்தினுடைய தலைப்பகுதியை தனியாகவும் வாளை தனியாகவும் அடுத்ததாக வாளேந்திய சிங்கத்தை தனியாகவும் பார்க்க வேண்டும். அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை குறிக்கின்றது. ஆகவேதான் ஒவ்வொரு பிரிவுகளையும் நாங்கள் தனியாக பார்க்கின்றோம். நாங்கள் தலையை எடுத்துக்கொண்டால் நாட்டினுடைய தலைவரை குறிக்கின்றது. அதாவது சிங்கத்தினுடைய தலையானது நாட்டினுடைய தலைவரை குறிக்கின்றது. வாள் என்பது, இங்கே இருக்கின்ற வாள் என்பது வீரத்தை குறிக்கின்றது. இப்போது இது இரண்டையும் சேர்த்து முழுமையாக வாளேந்திய சிங்கம் என்பது வீரத்தையும் நேர்மையான ஆட்சி முறையையும் குறிக்கிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இங்கே காணப்படுகின்றது 4 அரச இலைகள். அந்த இலைகள் ஒவ்வொன்றினுடைய பெயரையும் அது குறிக்கும் கருத்துக்களையும் நாம் அடுத்ததாக பார்ப்போம். ஆம் அன்பு மாணவர்களே, இப்போது அரச இலைகள் அதனுடைய பெயர்களும் அது என்னென்ன குறித்து நிற்கின்றது என்பது பற்றியும் இப்போது உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அதனை நான் உங்களுக்கு அறிய தருகின்றேன். முதலாவதாக காணப்படும் அரச இலையானது மெத்தா என்று கூறப்படும். இந்த மெத்தா என்ற அரச இலையானது அன்பாக பழகுதல் என்பதை குறித்து நிற்கும். அடுத்ததாக காணப்படுவது முதித்தா. முதித்தா என்ற அரச இலையானது உயர்ச்சி அடைவதை கண்டு மகிழ்வதை குறிக்கும். ஒருவர் அல்லது பலர் உயர்ச்சி அடைவார்களாக இருந்தால் அதை கண்டு பிறர் மகிழ்வதை குறிப்பதுதான் இந்த முதித்தா. அடுத்ததாக உபேஸ்கா என்னும் அரச இலட்சணையானது அரச இலையானது நன்மை தீமைகளை சமனாக மதித்தல். பொதுவாக நாங்கள் நன்மையாக எமக்கு ஏதாவது ஒரு விடயம் அமையுமாக இருந்தால் அதனை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம். அதே போல ஏதாவது ஒரு விடயம் தீமையாக அமையும் போது அதை கவலையாக ஏற்றுக்கொள்வோம்.
அவ்வாறு இருக்கும் சந்தர்ப்பத்தில் நன்மை தீமைகள் இரண்டையுமே நாம் சமமாக மதிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த உபேஸ்கா என்ற அரச இலையானது குறிக்கின்றது. இதனை சிறுவயதிலிருந்து நாம் பழகிக்கொள்ளும் போது எவ்விடயத்தையும் நாம் பெரிதாக கவலைப்பட்டு அப்படியே முடங்கிவிட மாட்டோம். அடுத்த படியே என்ன செய்ய வேண்டும் என்று நாமளாகவே எழுந்து செயற்படுவதற்கு இந்த அரச இலையானது எங்களுக்கு ஞாபகமூட்டுவதாக அமைந்துள்ளது. அடுத்ததாக இருக்கும் இலையானது கருணா என்ற அரச இலையாகும். இது காருண்யம் என்பதை குறிக்கும். காருண்யம் எனும் போது இரக்க குணத்தை குறிக்கின்றது. பிற உயிர்கள் மீது நாங்கள் காருண்யத்துடன் இருப்பதை குறிக்கின்றது. இப்போது உங்களுக்கு நன்றாக தேசிய கொடியினுடைய அத்தனை விடயங்களும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். அடுத்ததாக நாங்கள் தேசிய கொடி ஒன்றை எவ்வாறு பறக்க விட வேண்டும், அதனுடைய முறைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது பற்றியும் சற்று தெரிந்திருக்க வேண்டியது நல்லது என்று நினைத்து உங்களுக்கு மேலதிகமான தகவல்களாகவும் இதனை தர விரும்புகின்றேன். அந்த அடிப்படையில் எப்போதுமே நாங்கள் கொடியை ஏற்றும் போதும் இறக்கும் போதும் கௌரவமாக நடந்து கொள்ள வேண்டும். அந்த சந்தர்ப்பங்களில் நாம் அனைவரும் அமைதியாக கொடியை பார்த்த வண்ணம் இருக்க வேண்டும். அடுத்த விடயமாக, தேசிய கொடியின் சிங்கம் கொடிக்கம்பத்தை பார்த்த வண்ணம் செங்குத்தாக பறக்கவிடப்பட வேண்டும். அதாவது தேசிய கொடி இவ்வாறு கம்பத்தில் பறக்க விடப்படும் போது அதனுடைய சிங்கமானது செங்குத்து வடிவத்தில் பார்த்த வண்ணம், அந்த கம்பத்தை பார்த்த வண்ணமாக, கம்பம் என்பது தடியை குறிக்கின்றது, பார்த்த வண்ணமாக அமைந்திருக்க வேண்டும். அடுத்த விடயமாக நாம் பார்க்கும்போது மாகாண கொடிகள், பிரதேச சபை கொடிகள் என்று பாடசாலை கொடிகள் எல்லாவற்றிலும் ஒரு நிகழ்வில் ஏற்றும் போது எங்களுடைய தேசிய கொடியானது ஏனைய கொடிகளை விட சற்று உயர்வாக காணப்பட வேண்டும். ஏனைய கொடிகள் அனைத்தும் சமனான நிலையில் காணப்பட வேண்டும். அடுத்த விடயமாக சகல விழாக்களின் போதும் தேசிய கொடிகள் முக்கியத்துவம் பெறும். அந்த சந்தர்ப்பங்களில் எங்களுடைய நாட்டு கொடிகளுடன் சமமாக பறக்கவிடப்பட வேண்டும். சகல விழாக்களினுடைய போதும் பாருங்கள், எங்களுடைய கொடி முதலாவதாக இருக்குது, ஏனைய கொடிகள் அதன் பின்னால் இருக்கிறது, அது சமமாக பறக்கவிடப்பட வேண்டும். அடுத்த விடயமாக தேசிய துக்க தினங்கள் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது எங்களுடைய நாட்டினுடைய தேசிய வீரர்கள் அல்லது தலைவர்கள் மரணிக்கும் சந்தர்ப்பங்கள் தேசிய துக்க தினமாக கொண்டாடப்படும். அவ்வாறான நாட்களில் எங்களுடைய தேசிய கொடியானது அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட வேண்டும். அதே மாதிரி எங்களுடைய வீடுகளில் நாங்கள் அல்லது பாடசாலைகளில் ஏற்றும் போது அரைக்கம்பத்தில் ஏற்றும் வேலைகள் தவிர கட்டிடம், யன்னல், மாடிகளில் சரிவாக 45 பாகை கோணத்தில் பறக்கவிடப்படும். இப்போ சுதந்திர தினம் அன்றைய நாட்களில் எங்களுடைய வீடுகளில் நாங்கள் தேசிய கொடியை பறக்க விடுவோம். பறக்க விடும் சந்தர்ப்பத்தில் நாங்கள் 45 பாகை கோணத்தில் இவ்வாறு சரிவாக வீடுகளில் பறக்கவிட வேண்டும். அடுத்த விடயம், சமய விழாக்களின் போது எங்களுடைய கொடி எப்போதுமே சமமாக, அந்த ஏனைய சமய சம்பந்தமான கொடிகளுடன் சமமாக பறக்கவிடப்பட வேண்டும். மேலதிகமாக நீங்கள் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் வீதிக்கு குறுக்காக பறக்க விடும் போது, வீதிகளில் தேசிய கொடியை பறக்க விடுற சந்தர்ப்பங்களில் இவ்வாறு இரண்டு வீதியின் நடுவே கொடிகள் இவ்வாறு மேலே தொங்கப்பட வேண்டும். அடுத்து துக்க தினங்களில் கம்பத்தி உச்சி, முதலிலே நான் கூறிய மாதிரி தேசிய துக்க தினத்தின் போது எங்களுடைய தேசிய கொடியானது அரை கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்று கூறினேன். அவ்வாறு பறக்கவிடும் சந்தர்ப்பங்களில் முதலாவது தேசிய கொடியை உச்சிக்கு ஏற்றி பிறகு அரைக்கம்பத்தில் பறக்கவிட வேண்டும். அதாவது இந்த தடியினுடைய அரைவாசியில் பறக்கவிட வேண்டும். பிறகு இந்த தேசிய கொடியை இறக்கும் போதும் எங்களுடைய தேசிய கொடியானது மேலே உச்சிக்கு சென்று அதன் பிறகுதான் கீழே இறக்க வேண்டும் என்பதையே இந்த படம் குறித்து காட்டுகின்றது. அடுத்ததாக மேடை பேச்சாளர் ஒருவர், அதாவது உங்களுக்கு சொல்வோமாயின் ஏதாவது ஒரு நிகழ்வில் மேடை பேச்சு நடைபெற்று கொண்டிருக்கும் சந்தர்ப்பங்களில் எங்களுடைய தேசிய கொடியானது பேச்சாளருக்கு மேலே காணப்பட வேண்டும். அந் தேசிய கொடியினுடைய முழு உருவமும் தென்பட வேண்டும். இவருடைய பின்பக்கத்தையோ அல்லது இவருடைய உருவத்தாலோ தேசிய கொடி எப்போதும் மறைக்கப்படலாகாது. அடுத்ததாக நாம் தெரிந்து கொள்வோமான
ஏனைய நாட்டு கொடிகளுடன் அல்லது கட்சி கொடிகள், நீங்கள் வளமையாக தேர்தல் காலங்களில் அப்படியெல்லாம் பார்க்கும் போது எங்களுடைய நாட்டு கொடியானது ஏனைய நாட்டு கொடிகளோட பறக்க விடும் சந்தர்ப்பங்கள் முதலாவதாக எப்போதும் இருக்க வேண்டும். அந்தந்த நாட்டினுடைய கொடி முதலாவதாக இருக்க வேண்டும். அதற்கு பக்கத்தில் தான் ஏனைய நாட்டு கொடிகள் இருக்க வேண்டும் என்பதையே இது குறித்து நிற்கின்றது. அதே போல ஏனைய நாட்டு கொடியுடன் எங்களுடைய கொடியை சரிவாக நாங்கள் வைப்போமாக இருந்தால் எங்களுடைய நாட்டு கொடி முதலாவதாகவும் அடுத்ததாகவும் அடுத்ததாக அடுத்த நாட்டினுடைய கொடி சரிவாக இப்படி காணப்பட வேண்டும். அடுத்ததாக ஊர்வலங்கள் செல்லும் போது, ஏதாவது ஒரு பெரிய ஊர்வலங்கள் செல்லும் போது கொடியை ஏந்தி கொண்டு செல்பவர் வலது பக்கமாக செல்ல வேண்டும். அவ்வாறு ஏனைய கொடிகள் அங்கே வருமாக இருந்தால் எமது நாட்டு கொடியை ஏந்தி செல்பவர் நடுவில் வர வேண்டும். அடுத்ததாக வளைவான சந்தர்ப்பத்தில் கூட்டங்களை அலங்கரிக்கும் போது எங்களுடைய தேசிய கொடியானது வலது பக்கத்தின் ஆரம்பத்தில் அமைய வேண்டும். அதாவது இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஏதாவது நிகழ்வுகளை ரெடி பண்ணுவாங்களாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய தேசிய கொடியானது வலது பக்கத்தில் தொங்கவிடப்பட்டிருக்க வேண்டும். இப்போது தேசிய கொடி பறக்க விடும் முறைகளும் அது எவ்வாறு பயன்படுத்தப்படும் முறைகளும் பற்றி அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இன்றைய நாளில் நான் உங்களுக்கு தேசிய கொடி, அதாவது நேஷனல் ஃப்ளாக், எங்களுடைய நாட்டினுடைய நேஷனல் ஃப்ளாகை அறிமுகப்படுத்தியவர் யார் என்றும் அதில் உள்ள விடயங்கள் பற்றியும் அவை ஒவ்வொன்றும் குறிக்கும் விடயங்கள் பற்றியும் தேசிய கொடிகள் எவ்வாறான சந்தர்ப்பங்களில் எவ்வாறு பறக்கவிடப்படும் என்பது பற்றியும் கூறியிருந்தேன். மற்றுமொரு தினத்தில் நான் வேறொரு விடயத்துடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.